பெரியோர்களிடத்துல நம்பிக்கை வேணும். அவர்கள் என்ன வார்த்தை சொல்லியிருக்காளோ அதை கேட்க வேண்டும். ராமன் எவ்வளவு ஆச்சரியமா கேட்டார் தெரியுமா? இப்போ ஒரு இடம் சொல்றேன், கண்டிப்பா நமக்கா இருந்தா அதை செஞ்சிருக்க மாட்டோம், ஆனா ராமன் விஸ்வாமித்திரர் சொன்னபடி செய்யறார். எல்லாருக்கும் தெரியும், கௌதம முனிவருடைய சாபத்தாலே அகல்யை தன்னுடைய உருவத்தை இழந்து யார் கண்ணுக்கும் படாமல் பல ஆயிரம் ஆண்டுகள் ஒரு தூசி போல கல்லு போல பாஷாண கல்பமாக கிடந்திருக்கிறாள். ராமன் போகும் வழியில் தான் கௌதமருடைய ஆசிரமம் இருந்தது. நீங்க இன்னைக்கும் சேவிச்சுக்கலாம், சாப்ரா ரேவால்கஞ்சுங்கிற இடம்லாம் வரும், அங்க தாண்டினோம்னா ரெண்டு பெரிய நதிகள் வந்து சங்கமிக்கும், அந்த இடத்துல கௌதமருடைய ஆசிரமம் இருக்கு. அந்த ஆசிரமத்தை தாண்டி ராமன் போறார். விஸ்வாமித்திரருக்கு தான் இப்ப அகல்யனுடைய கதை தெரியும். இப்ப அந்த கதை உங்களுக்கு புதுசா சொல்ல வேண்டாம், எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை தான். இப்போ அகல்யா மிகச்சிறந்த பெண்மணி, ஆனால் இந்திரன் கௌதமருடைய உருவத்தை எடுத்துக்கொண்டு அகல்யோடே தவறான வழியில் கூடினான். அதை பார்த்துட்டார் கௌதமர். அவருக்கு தெரிஞ்சு போச்சு விஷயம் இதுன்னு. பார்த்த உடனே இந்த மாதிரி தப்பு பண்ணியே என்று கேட்கிறார். இந்திரன் வெட்கப்பட்டு கொண்டு ஓடிவிட்டான். கௌதமர் இந்திரனை சபிச்சுட்டார். அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கத்துல தன் மனைவியை பார்த்து, இந்த தவறு நீ செய்வியா, பதிவிரத்தையா இருக்க வேண்டாமா கேட்கிறார். அப்ப அவ பதில் சொல்றார், உங்கள் உருவத்தில் அவர் வந்தபடியால் ஏமாந்து போனேன். அவர் பதில் கேட்கிறார், அப்படி கூடவா ஒரு பெண் கூறுவாள், அது நானா மற்றொருத்தனான்னு கூடவா உனக்கு தெரியாது, உன்னுடைய கற்பு உனக்கு அதை சொல்லி கொடுத்துருக்க வேண்டாமா அப்படின்னு மகரிஷி கேட்கிறார். கோபத்துல சபிச்சுட்டார், இன்னும் பல ஆயிரம் ஆண்டுகள் நீ கல்லா கிடக்க போறே, எனக்கு எப்ப சாபத்திலிருந்து விடுதலேன்னு அகல்யா கேட்கிறாள். ரிஷி பதில் சொல்றார், ராமலக்ஷ்மணர்கள் இந்த வழியா வரப்போறா, அவர்கள் திருவடி சம்பந்தம் பெற்றவுடன் உன் சாபத்திலிருந்து விடுதலை அடைவாய். அவ காத்துருக்கா. ராமலக்ஷ்மணர்களை விஸ்வாமித்திரர் கூட்டின்னு வந்துட்டார் கங்கையின் கரையின் பக்கம். தவம் புரிந்துயர்ந்த மாமுனி கொணர்ந்த கங்கையின் கரமேல் பதரிகாட்சி ராமத்துள்ளானேன்னு பாசுரம். பதரிகாசிரமத்தில் இருக்கிற பெருமான் பக்கத்துல கங்கை ஓடுறதோ இல்லையோ, அந்த கங்க கரையோரமாத்தான் விஸ்வாமித்திரர் ராமலக்ஷ்மணர்களை அழைச்சின்னு வந்தார். இன்னைக்கு பாட்னா இருக்கு பாருங்க, அந்த இடத்தெல்லாம் தாண்டி விசாலா நகரம் இருக்கு, ஹாஜிபூர் இன்னைக்கு அதுக்கு பேர். பீகார்ல இருக்கிற ஹாஜிபூர் தான் அன்னைக்கு இருக்கிற விசாலா நகரம். விசாலா நகரத்தை தாண்டி வடக்கு நோக்கி ராமன் போறார். இனி கொஞ்ச தூரம் போனால் தாண்டி விட்டா இன்னைக்கு இருக்கிற நேபாளத்தினுடைய எல்லை. நேபாளத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடிதான் இந்த இடம் அகல்யனுடைய ஆசிரமம் இருந்தது. அன்னைக்கு மிதிலா தேசம் தனி, பாரத தேசம் தனி, நேபாளம் தனிங்கிறதுலாம் இல்லை, எல்லாம் சேர்த்து ஒரே தேசம். இன்னைக்கு பீகாரத்தினுடைய கோடி வடக்கு கோடி கடந்துட்டும் நேபாளம் வந்துடும் இல்லையோ, அந்த நேபாளத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடிதான் இந்த இடம் அகல்யனுடைய ஆசிரமம் இருந்தது. ராமன் அந்த வழியா போறார். அப்ப பார்த்து விஸ்வாமித்திரர் கதையெல்லாம் பெருசா சொல்லவே இல்லை, ராமா இந்த ஆசிரமத்தின் பக்கம் போலாம் வாங்கினார். நம்ம இருந்தா நம்ம நேரத்தானே போயிட்டு இருக்கோம், எதுக்கு கூறுக்கு பத்தடி இந்த பக்கம் கூட்டின்னு போறீர் உடனே கேட்போம் இல்லையோ, அவர் தான் கேட்கவே இல்லையே. தசரதன் பார்த்து இவர் பின்னால் போன்னு சொல்லியிருக்கார், போவேன், எனக்கு நல்லது நடக்கும் விஸ்வாமித்திர இடத்துல போயிட்டு வான்னு சொன்னார், போவேன். வசிட்டர் பார்த்து இவரை கொடுத்துடுன்னு சொன்னார், எங்க தகப்பனார் கொடுத்துட்டார், அதனால கண்டிப்பா நான் அவர் பின்தொடர்ந்து போவேன் என்ன மறுபேச்சு பேசாம போறார் இல்லையோ, இது இன்னைக்கு நமக்கு பெரும் கலக்கத்தை உருவாக்கும். கேள்வி கேட்காத போனாலே குட்டிடுவா சுவாமி, நீங்க குனியவே குனியாதீங்க, எதையும் ஒத்துக்கவே ஒத்துக்காதீங்க, இவ சொல்றாளேங்கிறதுக்கா ஒத்துண்டீள், உங்களெல்லாம் திசை திருப்பி விட்டுடுவா, எல்லாரும் ஏமாத்திடுவாங்கிற மொழியோ. யாரும் இப்ப அப்படியே யாரும் ஏமாத்தெல்லாம் கங்கணம் கட்டின்ட்டுலாம் இல்லை, அப்படிலாம் நம்ம பயப்படவே கூடாது. மேல நான் இங்க இருக்கிற யாரான்னு சொன்னதை கேளுன்னு சொல்லிட்டு இருக்கமாண்ணா, என்னைக்கோ இருந்த வசிட்டர் விஸ்வாமித்திரர் அவர்களும் நம்மளை ஏமாத்திர போறது இல்லையே. மிஞ்சி போச்சுன்னா நம்ம உறவுக்காரா நண்பர்கள் வேணா ஏமாத்துவாளே தவிர, வசிட்டரும் வாமதேவரும் விஸ்வாமித்திரர் நம்மளை ஏமாத்திர போறாளா? அப்ப அவர்கள் சொன்னத்தை தாராளமா கேட்கலாம் இல்லையோ, இன்னிருக்கிறவா சொன்னதை கேட்க வேண்டாம். அப்ப அன்னைக்கு இருக்கிறவா சொன்னதே, ராமனும் அப்படித்தானே கேட்டிருக்கான்,